ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தேரம் ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்த திதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தெய்கசந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரவத்யே மாதாபிதா யுவதிகசனயாயுபூதி சத்மம்யதேவநியமேன மதன்மயானாம் ஆத்யசன குளபதேர் பகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவளம் பிரணமாமி மூர்த்னா. ஆழ்வாரம்பிரமான ஜீர்த்தருடைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோம். எம்பெருமானாருடைய திருவாதிரை திருநட்சத்திரம், செய்ய திருவாதிரை என்று சொல்லுவோம். நட்சத்திரங்களுக்குள்ளே ரொம்ப வசதியான திருநட்சத்திரம் திருவாதிரை. ஆருத்ரா என்று சொல்லப்படுவதான திருநட்சத்திரம் எம்பெருமானாருடைய வைபவத்தை சொல்ல வேண்டும் என்பதாக, அவருடைய திருநாமங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதாக எம்பெருமானாருக்கு படுதநம்பிகள் அப்படிங்கிற சுவாமி அட்டோத்தர சதநாமாவளி என்று 108 திருநாமங்களை ஸ்தோத்திர மூலமாக நமக்கெல்லாம் அருளியுள்ளார். பிரபன்னாமிரதம் அப்படிங்கிற கிரந்தம், இந்த கிரந்தத்தில் தான் எம்பெருமானாருடைய அவதாரம் எப்படி நடந்தது, ஸ்ரீவைகுண்டத்திலே என்ன சம்வாதம் பெருமானுக்கும், ஆதிசேஷ பர்யங்கத்திலே சயனித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானுக்கும் ஆதிசேஷனுக்கும் என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அதன் பிற்பாடு எப்படி எம்பெருமானாருடைய திருவதாரம் ஆயிற்று என்பதெல்லாம் சொல்லியிருக்கார். என கூடவே வாழ்ந்தவர், எம்பெருமானார் கூடவே அவரோடு இருந்தவர், எம்பெருமானாருடைய அபிமானத்துக்கு பாத்திரமாக இருந்தவர் வடுகநம்பி சுவாமிகள். ஆந்திர பூர்ணர் அப்படின்னு அவருக்கு திருநாம் உண்டு. பெருமாள் கூட எனக்கு இரண்டாம் பட்சம், என்னுடைய ஆச்சாரியர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவவர். ஆச்சாரிய நெட்டை என்று சொன்னால் வடுகநம்பிக்கு மேலே ஆரையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சுவாமி பிரபன்னாமிரதம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தில் இந்த திருநாமங்கள்லாம் சொல்லியிருக்கார். எம்பெருமானாருக்கு வைபவம்னு பலவாறாக பார்த்து வந்துள்ளோம். அந்த எம்பெருமானாரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகமாக சொல்லுவர்கள் பூர்வர்கள்லாம் சொல்லும்போது, ஆதிசேஷனாக முதல் யுகத்திலே இருந்தார், இரண்டாவது யுகத்திலே அவர்தான் இளையாழ்வான் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மணராக இருந்தார், மூன்றாவது யுகமான துவாபர யுகத்திலே பலராமனாக திருவுதாரம் செய்தார், நான்காவது யுகத்தில் அவர் வேறாருமன்னு பகவது ராமானுஷர் என்று சொல்லுவார்கள். அனந்தகா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீய பலபத்ரஸ்து கலௌ கஷித் பவிஷ்யதி என்று சொல்லும் பொருட்டாக இந்த நாலாவது யுகத்திலே கலியுகத்திலே எம்பெருமானாராக திருவுதாரம் செய்தார். இந்த மாதம் மாசி, மாசி மாதத்துக்கும் எம்பெருமானாருக்கும், மாசி மாதத்துக்கும் திருவாதிரைக்கும், மாசிக்கும் மிருகசீரிஷத்துக்கும், மாசிக்கும் புனர்வசு திருநட்சத்திரத்துக்கும், என்னோ சுவாமி மாசி மாசிங்கிறீரே, மாசி மாதம்தான் இது, மாசி மாதத்திலே புனர்வசு திருநட்சத்திரத்தில் திருவுதாரம் பண்ணவர் தான் குலசேகர பெருமாள். அது நாளைய தினம் நன்னாள். நேற்றைய தினம் மாசி மிருகசீரிஷம் திருக்கட்சி நம்பிகளுடைய திருநட்சத்திரம். இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் எம்பெருமானார் மாட்டிவிட்டார். எம்பெருமானார் திருவாதிரை, நேற்று திருக்கட்சி நம்பிகள், நாளை குலசேகர பெருமாள். இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப தொடர்பு, நெருக்கமான தொடர்பு உண்டு.
மிருகசீரஷத்தில் தான் திருக்கட்சி நம்பிகள், திருக்கட்சி திருக்கட்சி பூவிருந்தவல்லின்னு தேவதேசம் உண்டோ இல்லையோ. நம்ம சோழமை நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலை போனாக்க சென்னையிலிருந்து வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடியது திருக்கட்சி. அவர் திருக்கட்சி இல்லை, அவர் இருந்தது பூவிருந்தவல்லியிலே திருவோதாரம் பண்ணார். ஆனால் அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணதுன்னவோ காஞ்சிபுரத்து பெருமாளுக்கு, தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினார். அவருக்கு கஜேந்திரதாசர் அப்படிங்கிற திருநாமம். பூவிருந்தவல்லியிலே ஒரு வைஷ்ய குலத்தில் திருவோதாரம் பண்ணவர் திருக்கட்சி நம்பிகள். நம்பிகள்னு எதுக்காக சொல்லுவான் அவரை? எல்லாரையும் நம்பிகள்னு சொல்ல முடியுதா? பெருமாளை சொல்லலாம், வடிவழகிய நம்பின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள்னு சொல்லுவா, பெரிய திருமல நம்பிகள் என்று சொல்லுவா, வடுக நம்பிகள் என்று சொல்லுவா. ஆனால் அவரை திருக்கட்சி நம்பிகள்னு சொல்லுவானே, ஏன்னா ரொம்ப குணபூர்ணர். குணபூர்ணனா குணம், அவ்வளவு நல்ல குணம். சுவாமி எப்போதுமே ரொம்ப சாத்விகமாக பேசுவார், நன்னா நிறைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுவார், எல்லோருக்கும் நல்ல விதமாக இருப்பார், நல்லபடியாக இருப்பார், அதிலிருந்து பேச மாட்டார். இப்படிலாம் தான் நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த நல்லவர்களாக குணத்திலே பரிபூர்ணராக இருப்பார் ஒருத்தரை தான் நம்பிகள்னு சொல்லுவோம். இவர் திருக்கட்சி நம்பிகள்னால் நித்தியப்படியே பெருமாளுக்கு இவர் ஒரு தோப்பனார் எல்லாம் வைசியவர்களாக எல்லாம் இருந்தபடினால ஒரு நிறைய ஒரு பெரிய மூட்டையை கொடுத்தார். கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டேன்ப்பா, உனக்கு கொஞ்சம் சொத்து கொடுத்துருக்கேன், நீ வியாபாரம் பண்ணி வியாபாரத்தை நல்லா பெருக்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் பணத்தை. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. அப்பா வந்து பிள்ளைகிட்ட கேட்குறார், ஜெயேந்திரதாசர்கிட்ட கேட்குறார், அப்பா பணம்லாம் கொடுத்தேனா நல்லா பெருக்கிட்டியா? ஏன்னா வயசெல்லாம் வாணிகம் பண்ணமே, வணிகம் பண்ணி நிறைய பணத்தை பெருக்கணும். அவர்கிட்ட போய் கேட்டார், எல்லாம் நிறைய பணத்தெல்லாம் பெருக்கிட்டியா என்று கேட்டார். கையில் ஒன்றுமே இல்லை, பணமே இல்லை, எல்லாத்தையும் தடி ஆராதனை பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார், பெருமாள் கைங்கரியங்கள் இதெல்லாம் பண்ணி செலவு பண்ணிட்டார். என்னது பணம் நம்மளுடைய திரைவர்ணிக்கர்களாக மூன்று வர்ணத்தில் பிறந்திருக்கோம், மூணாவது வர்ணத்தில் வைசகுலத்திலே பிறந்திருக்கிறோம், நமக்கெல்லாம் வணிகம் பண்ண வேண்டும், பணத்தை நல்லா விருத்தி பண்ணணும், சம்பாதிக்கணும், இப்படிலாம் இருக்குது, இதை விட்டுட்டு என்னவோ பண்ணிவிட்டியே அப்படின்னா ததியாராதனம் தானே பண்ணினேன், பெருமாளுக்காக ததியாராதனம் பண்ணோம், பாகவதர்களுக்காக ததியாராதனம் செய்தோம், பணத்தை எல்லாம் விட்டுட்டோம், நமக்கு இதில் ஈடுபாடு இல்லை சொல்லிட்டார் அவர். இப்போ இந்த நாள்லேயும் குழந்தைகள்லாம் சொல்லணும், எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, இதில் ஈடுபாடு இல்லை, என் சம்பிரதாயமாக அதெல்லாம் ஏதோ சொல்கிறா, அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது பஞ்சம்ஸ்காரமாவது ஒன்றாவது, ஆறு ஆச்சாரியனாவது மோட்சமாவது கொடுக்குறதாவது, இதெல்லாம் என்னவோ சொல்லிட்டுருக்கள், ஆறு சொன்னது எல்லாம் என்ன பத்தாம் பசலித்தனமாக இருக்குது, என்னது அப்படின்னு கேட்குறவர்களெல்லாம் உண்டோ இல்லையோ. அது சொல்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நம்ம அவள்கிட்ட சொல்லலாம், பேசலாம், விவாதம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அடியை எல்லாம் நம்புவேன், ஆனால் ஆச்சாரியர்கள் இருந்தாலும் நம்ப மாட்டேன், சரணாகதிங்கிறத நம்ப மாட்டேன், பஞ்சசம்ஸ்காரம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனால் நல்லது செய்வேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாள். தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவேன், ஆனால் பெருமாள் இப்படித்தான் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை சுவாமி, நல்லவனாக இருப்போம், ரொம்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம், நல்லா பேசுவோம், உதவி பண்ணுவோம், உதவிக்கரங்கள் நிறைய எல்லாம் அங்கங்கே நிலநடுக்கம் வந்துடுது, வெள்ளம் வந்துடுது, ஜலம் நிறைய மூழ்கிப்படுது, அங்கெல்லாம் போவோம், எல்லாருக்கும் நல்லதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் பெருமாளுக்கு கைங்கரியம், பாகவதர்களுக்கு கைங்கரியம், இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இஷ்டம் இல்லை அந்த சுவாமி, அதுக்கு எதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை, நல்லது இருந்தால் நல்லது நடக்கும் அவ்வளோதானே. ஆனால் நல்லது இருந்தால் நல்லது நடக்கும் உண்மைதான், ஆனால் நல்லது நடக்கணும்னா நல்லவர்கள் சொல்லிப்போ அந்த வழியிலே நல்லது செய்தால் நல்லது நடக்கும்ங்கிறத ஒன்று சேர்த்துக்கணும் அதில். ஏன்னா தர்மசாஸ்திரம் சொன்னபடிக்கு நடந்தால் நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் நான் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன், பெருமாள் செய்ய மாட்டேன், ஆச்சாரியர்கள்லாம் அவரெல்லாம் செய்ய மாட்டேன், அவரும் நம்மளை போல தானே சுவாமி, அவரை போய் என்னம்மா செய்கிறது, அவர் நம்மளை போல சாப்பிட்றாரு, ஊற்றிக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறார், குழந்தைகள்லாம் பிறகுது, எல்லாம் பண்ணுறது, அவரை போய் நான் எப்படி பகவானாக நினைக்கிறது, முடியாது அப்படின்னு சொல்லுவர்கள் உண்டு. ஆனால் அப்படிலாம் இல்லை, இவர் பாகவத கைங்கரியமே முக்கியம், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் வேண்டாம், சம்பாத்தியம் என்பது ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் துறந்தார். துறந்துட்டு பரதராஜ பெருமாள் தேவப்பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானாருக்கு போய் கைங்கரியம் பண்ணணும், ராமானுஜருக்கு போய் கைங்கரியம், ஏன்னா ராமானுஜரும் முதல்ல இருந்தது திருக்கட்சியில் தான் எழுந்தருள் இருந்தார், அங்கிருந்து அங்கிருந்து வந்தார், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையறிங்க எழுனார், வந்து பெருமாள்கிட்ட பார்த்து பிரார்த்திக்கிறார், என்ன சுவாமி என்ன வேணும், ஏன்னா வரம் கேட்குறதெல்லாம் கொடுக்குறவரோ இல்லையோ அவர், வரதராஜன் அப்படின்னாலே கேட்குறதெல்லாம் நன்னா கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவரை போய் கேட்டுவிட்டால் அவர் கொடுத்தே ஆகணும், மறுக்க முடியாது. அப்போ அவரை கேட்டார், என்ன வேணும் கேளும் அப்படின்னா தைரியமாக கேளும், சங்கோச்சப்பட வேண்டாம் கேளும் அப்படின்னா, சரி கேட்குறோம், நம்பி ராமானுஜனை தந்தருளை உண்டும்
இங்கே தான் கைங்கரம் பண்ணிருக்கார். சாலை கிணத்துலேருந்து போய் தேர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கு நித்தியப்படி சாலை கிணறு என்ன சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் சொல்லுவோம் இல்லையோ, அங்கேருந்து போனோம். இங்கேருந்து 1.5-3 மைல் இவ்வளவு தொலைவு அவர் புறப்பாடு. வைகாசி மாதம் புறப்பாடு கண்டருடனாலும் நித்தியப்படி இங்கிருந்து சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து பெரிய காஞ்சிபுரம் பெருசுலேருந்து அங்கேருந்து சின்ன இப்படி வெயிலில் தான் போவார். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு அவருக்கும் ரொம்ப வாசி உண்டு. அவர் அவ்வளோ தூரம் அந்த புறப்பாடு கண்டரோடி வெயிலில் வருவார். ஆனால் பந்தல் அங்கே இங்கே ஆயாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது ஆனக்கான்னு திருவானக்காவில் எங்கேயாவது தூரல் அப்படியே மேகாலாம் இடிக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு மண்டபத்தில் எழுந்துடப்படுவார். அவர் வெளியிலலாம் வரமாட்டார். இடி மின்னல்லாம் வந்ததுனாலே ஆகாது. இவர் போகமூர்த்தின் பெருமாள், ஏகமூர்த்தி 3 மூர்த்தி 4 மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எள்ளும் மூர்த்தியாயின்னு பார்க்குறோம் திருமணி ஆழ்வாருடைய திருச்சந்த விதத்தில். போகமூர்த்தியாக அவர் இருக்கிறதே போக மண்டபம், ஸ்ரீரங்கமே போக மண்டபம். அது இருக்கிறது தியாக மண்டபம். தியாகம்னா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். கொடுத்துட்டு தான் ஒன்றுமே இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் போய் மேலையும் மேலேயும் போயிட்டு இருப்பார். எல்லாத்தையும் சில பேர் கொடுத்துருவாரோ இல்லை, எல்லாம் இருக்கிறவாளுகள்லாம் கொடுத்துருவா, தான தர்மங்கள்லாம் போடுவா, தானே ஒன்றுமே இருக்காது, கிழிஞ்ச வெட்டிய கண்ணுன்னு இருப்பாவா. அடுத்தவர்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை போல தான் தேவப்பெருமாள். ஏன்னா நமக்காக தானே ஒரு பிரம்மா யாகம் செய்ய பிரம்மா யாகம் பண்ணிருக்கார். அந்த யாகத்தில் அவள் சரஸ்வதி தேவியை அழைக்காமல் விடுத்தபடினாலே அவளுக்கு கோபம் வந்து பெரிய நதியாக பிரவகித்து ஓடி வரான். அப்போ தான் அதுக்காக குறுக்க வந்தார் பெருமாள். நம்முடைய பக்தன் நமக்காக யாகம்லாம் பண்ணிட்டுருக்கான். பிரம்மா முதல் குழந்தையோ இல்லையோ, அவர் தானே முதல் குழந்தை, பெருமாளுக்கு முதல் குழந்தையே அவர் தான். அவர் யாகம் பண்ணிருக்கார். என்ன துதிபாடி ஒரு யாகம் செய்து கொண்டிருக்க என்னமா சரஸ்வதி அதை மறுக்கிறது, வேகமாக நதியாக ஓடி வர்றது, வாண்டா அப்படிலாம் பண்ணக்கூடாதோ இல்லையோ அப்படின்னு பெருமாள் குறுக்க அணையாக வெக்கணையாக வேகவதி என்று சொல்லப்படுகிறதான நதியை மறைத்து அணைத்து அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தினார் பெருமாள். அவரே அப்படியே அக்னி குண்டத்திலேருந்தே புறப்பட்டு வந்தார் பெருமாள். இன்றைக்கும் போய் பெருமாள் தியாகப்பெருமாள் பெருமாளை சேவிக்கணும். அவருக்கு தியாகராஜன் சொல்லுவா, அவரே தியாகராஜன் சொல்லலாம், பரதராஜன் சொல்லலாம், தேவராஜன் சொல்லலாம். ஆனால் சீவேட்டவாள தியாகராஜன் தியாகராஜ ராஜமா அவ்வளோ பேரை வைக்கிறது இல்லை. ஆனால் சொல்லணும்னா அவரை தான் சொல்லணும். தியாகம் பண்ணாரோ இல்லையோ, யாகத்தையே தன்னையே தன் திருமேனியே கொடுத்தான், தனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் பாசுரம் மங்களாகனம். அவர் அங்கே எழுக்கக்கூடிய அக்னி குண்டத்தின மத்தியத்தில் பெருமாள் அப்படியே தோன்றினார். அதனால தான் அவருக்கு அப்படியே முகமெல்லாம் பொழிஞ்சிருக்கும். திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமானுக்கும் வடுக்கள் போர் முனையிலே குருக்ஷேத்திரத்திலே வடுக்கள் எல்லாம் பதிந்தபடியினாலே அவருக்கும் முகமெல்லாம் அப்படியே பொழிந்திருக்கும். தேவபெருமாளுக்கும் அப்படிதான் இருக்கும். அவருக்கு அவ்வளவு தூரம் மேலேங்கழியும் போயிட்டு வருவார். அவ்வளவு வெயிலாக இருந்தாலும் அவர் வெயில தான் போவார். ஆனால் ஸ்ரீரங்கத்து பெருமாள் போகமாக அங்கங்கே மண்டபம் பந்தலே போட்டு வச்சுருப்பா. அங்கங்கே போனேன்னா ஒவ்வொரு மண்டபம் இருக்கும் ஸ்ரீரங்கத்துலேருந்து புறப்பாடு கண்டருள். ஏன் அவர் ஜீயபுரம் வரைக்கும் புறப்பாடு கண்டருள்றார். ஜீயபுரம் எங்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 10 மைல் இங்கிருந்து அந்த பக்கம் போகிற பாருங்க, கரூர் போகிற மார்க்கத்தில் கிட்டத்தட்ட 10 மைல் ஸ்ரீரங்கத்துலேருந்து 10 மைல் இருக்குது. அவர் புறப்பாடு கண்டருள்வார்னால் நம்ம எப்படி நினச்சிக்கக்கூடாதுன்னா சாலை மார்க்கமாக போவார் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அவர் கொள்ளடக்கரையில் கீழே விழுந்து தான் புறப்பட்டு போகிறார் மேலேருந்து. அங்கே இப்போ ராத்திரி பொழுதில் கூட புறப்பட்டு போகிறது உண்டு. ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு அவர் அங்கே ஸ்ரீபுரத்துக்கு எழுந்துள்ளும்போது ராத்திரி வேளையில் 11 மணி 12 மணிக்கு மேலே புறப்படுவாங்கிறது. புறப்பட்டால் பக்தர்கள் சீவெட்டவ கோட்டியோடு புறப்படுவார். அங்கங்கே இறங்கி கொள்ளடக்க காவேரி கரை, அந்த பக்கம் இருக்கிறது காவேரி கரை, காவேரியில் இறங்கி அங்கேயே உள்ளுக்குள்ளே போவார்கள். உள்ளே போய் அதுக்கப்புறமா ஜீவபுரத்துக்கு எழுந்துள்ளவர்கள். ஆனால் அங்கங்கே பெருமாளுக்கு போகமாக இருக்க வேண்டும் என்று பந்தல் உண்டு. தேர்த்தம் பெருமாளுக்கு ஆஸ்வாசம் எல்லாம் உண்டு. ஆனால் தேவப்பெருமாளுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த தேவப்பெருமாளுக்காகத்தான் கைங்கரியம் பண்ண வேண்டும். ஏன்னா அங்கே போய் கேட்டார் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் கேட்டார், கொடுத்துட்டாரோ இல்லையா அவரை ராமானுஷரை தந்துரள வேண்டும்னா கொடுத்துட்டார். அந்த ராமானுஷர் அங்கே தான் எழுதிருக்கார், அவருக்கு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு திருக்கச்சிநம்பிகள் நேராங்க போட்டார். ஆனால் திருக்கச்சிநம்பிகளும் ராமானுஷரோட பெரியவர், திருக்கச்சிநம்பிகளும் பெரியவர், குரத்தாழ்வானும் மூத்தவர். ஆனால் ராமானுஷருக்கு ஏன்னா ஆளவந்தாருடைய சிஷியர்கள் அவாளாம், ஆளவந்தாருக்கு சிஷியர்கள் பெரிய நம்பிகள், பெரிய திருமர நம்பிகள், திருக்கோட்டிய நம்பிகள், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான், திருக்கச்சி நம்பிகள், இன்னும் பல பேர். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சிஷியர்கள் இந்த 5 பேர் 6 பேர். அவர் அங்கே கைங்கரியம் பண்ணிருந்தார். திருவாலவட்ட கைங்கரியம் பெருமாளுக்கு நித்தபடி திருவாலவட்டம் கைங்கரியம் தான் பண்ணிருந்தார். அவருக்கு ராமானுஷருக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு என்னென்னா சாலக்கிணத்திலிருந்து தேர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து பெருமாளுக்கு திருமஞ்சன கைங்கரியம் பண்ணிட்டுருந்தார். அப்போது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் திருக்கச்சி நம்பிகள் சேவிச்சுட்டே இருப்பார். பெருமாளுக்கு திருவாலப்பட்ட கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டுருப்பார்.
ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்களாக இருக்கு. ஆர் மங்களாகரணம் பண்ணது என்ன ராமானுஜர்ன்னு அவர் கேட்க அவர் தான் சொல்கிறார் ஆள வந்தார் என்னும் ஒரு ஆச்சாரியர் இருக்கார், பெரிய ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியருடைய ஜெகதாச்சாரியர்ன்னு சொல்லும் பொருட்டு அவ்வளவு நேர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி அவர், அவர் தான் ஆள வந்தார்னு பேர். அவர் சொன்ன ஸ்லோகங்கள் தான் இது என்று சொல்ல அவரை சேவிக்கணுமே என்ன ஆசை வந்தது ராமானுஜருக்கு. அப்புறம் தான் கூட்டிட்டு போனார், அப்புறம் பெரிய நம்பிகள் வந்தார் வந்து கூட்டிட்டு போனார்னு சரித்திரம். அங்கே அவர் இருக்கார், கைங்கரம் பண்ணிருக்கார். அந்த திருக்கட்சி நம்பிகள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார் ராமானுஜர், தேவரி தான் அடியனுக்கு ஆச்சாரியராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். சுவாமி அடியன் தேவாலேருந்து பிராமண வம்சத்தில் பிராமணனாக திருவுதாரம் பண்ணியிருக்கு, அடியேன் வைஷ்யனாக பிறந்திருக்கிறோம், வர்ணாசிரமே ரெண்டுமே ஒத்து வரலை, அடியேன் தேவரீருக்கு ஆச்சாரியராக இருக்க முடியாது, வர்ணாசிரம தர்மத்தின்படி இருக்க முடியாது, இப்படி தான் சொல்லியிருக்கு, ஆயினாலே அடியேன் இருக்க முடியாது என்று சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் தான், ராமானுஜர் ஒருத்தர் போய் கேட்கணும்னாலே உனக்கு மனசு வேணும் இல்லை, பெருமானார் போய் கேட்கணுமா, அவரை போய் கேட்கணுமாண்ணா கேட்டிருக்கிறேன், அது கேட்ட பிற்பாடு அவருக்கு முடியலேன்னு ஒரு வருத்தம், அவர் ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ள முடியலையேன்னு வருத்தம். ஆனால் பார்த்தார் இவ்வளவு ரொம்ப வசதியான சுவாமியாக இருக்கார், இவர் அமுது பண்ணின உச்சிட்டம் நமக்கு வேண்டும், வானவார் அரியலாக வானுரார் என்பராயில் தேனுலாம் தொலவ மாலை சென்னியா என்பராயில் ஊனகாரர்கள் செய்யும் ஊனகாரர்களேறும் போரகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே என்று திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். இது எங்கே எப்பேற்பட்டவராக இருந்தாலும் போனகம் செய்த சேடம், போனகம் போனகம்னா சுவாமி பானகமாக போனகமா, பானகம்னா தேர்த்தத்தில் அண்ணா வெள்ளத்தண்ணா கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறமா நல்லா பெருக்கி அதுக்கப்புறமா பானகம், சித்திர மாசம் மாசப்பிறப்பு இதெல்லாம் பண்ணுறமோ இல்லையோ, இது பானகம் இல்லையே போனகம். போனகம்னா ஒருத்தர் அமுது செய்தின மிச்சல் அப்படின்னு அர்த்தம், உச்சிட்டம் அப்படின்னு பேர். நம்ம சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியமும் இல்லை, ஏன்னா பெருமாள் அமுது பண்ணின பிரசாதங்களைத்தான் நம்ம உட்கொள்ள வேண்டும். யஜ்யசெட்டாசனசந்தா முஷ்யந்தே சர்வகல்விசேகி தேத் பகம்புஞ்ச தேவாபாத் ஏபசந்த் ஆத்மகாரணாத் என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். ஆரோருத்தன் எனக்கு பூஜையே பண்ணலை, பூஜை செய்யவில்லை, புனஸ்காரங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை, தானே நித்தபடி எனக்கு இன்றைக்கி மோர்க்குழம்பு சாப்பிட வேண்டும், வாழைக்காய் கரியமது பண்ணி சாப்பிட வேண்டும், வெண்டைக்காய் கரியமது பண்ணி சாப்பிட வேண்டும், வெண்டைக்காய் கூட்டு பண்ணி சாப்பிடணும். சுவாமி வெண்டைக்காய் கூட்டுலாம் பண்ண முடியுமா? பண்ணலாம், நல்லா பண்ணலாம், வெண்டைக்காய் கூட்டு ரொம்ப ஆச்சரியமாக பண்ணலாம். ஏன்னா சுவாமி வழக்கு வழக்குமே குழம்புல நம்ம போட்டாலே திருத்தி போட்டாலே வழக்கு வழக்குன்னு போகுமே, கூட்டு பண்ண முடியுமா? பண்ணலாம், பண்ணி பாருங்கோ, அவாவா பார்த்து அவாவா சாமர்த்தியம் பண்ணி பாருங்கோ, ரொம்ப நல்லா வரும். அப்போ இப்படிலாம் பண்ணலாமான்னா இதெல்லாம் போனகம்னு சொன்னால் நமக்கு இன்னெல்லாம் பிடிக்கும், இன்றைக்கி கருணாக்கிழங்கு பிடிக்கும், இல்லை பரங்கிக்காய் நெடுறமது பண்ணால் பிடிக்கும், இந்த சாத்திரம் அது பண்ணால் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும்னு நம்மளே நமக்கு. அதே போல் நமக்கு கிரகஸ்தர்கள் இதெல்லாம் சொல்லிக்கலாம் பேசிக்கலாம், பெருமாளுக்குன்னு சொல்லணும், பெருமாளுக்கு தான் சொல்லணும் பண்ணணும் பண்ணணும். கடைசியாக அவர் அமுது கண்டு அருளுவார், அவர் கொண்டு அருள மாட்டார், கண்டு மாத்திரம் அருளுவார், நம்ம அவருடைய பிரசாதம் மிச்சல் அப்படின்னு நம்ம மனசை போக்கியமாக, ஏன்னா அதை நம்ம சாப்பிட்டதுமே இவர் சாத்விகமாக மாறிடணும், ஏன்னா அது உப்பே இல்லாமல் இருக்கலாம். அவள் தர்மபத்தினியார் அவள் போடும்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைச்சல் குறைச்சல் கூடல் இது மாதிரி ஆகிடும், ஆனால் உப்பே இல்லை. பெருமாள் பிரசாதத்தை இப்போ சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்ட உடனேவே உப்பே இல்லை, என்னமா பண்ணியிருக்கேன் நீ, உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படியா பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னால் அபசாரம், பெருமாள்கிட்ட அபசாரப்படுறோன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் பிரசாதத்தை இப்போ சாப்பிட்டுருக்கோம், பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டுருக்கும்போது உப்பு இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் சொல்ல, அவாவாள் அவாவா ஆற்றுல இருக்கக்கூடிய பர்த்தாவை ரொம்ப சாதுவாக மாற்றணும்னா பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணி கொடுத்துட்டோம்னா அவர் பெருமாள் பிரசாதத்தை அவசாரப்படுத்தக்கூடாதுங்கிறது ஒன்று தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் அவர் கோபமே பட மாட்டார். இப்போ இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் அவளுக்காக நமக்காக ஏற்படுத்தி வச்சுக்கலாம் இதெல்லாம். அப்போ பெருமாளுக்கு பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும், திருவாராதனை பண்ணுமே, திருவாராதனை பண்ணணும், அப்போ அந்த சுவாமி நித்தபடியே திருவாராதனை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. இவர் சாத்திகமாகவும் மாறலாம், அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சொல்ல வருவாங்களே. அதே போல் திருவாராதனத்துக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் ஆகிடும், இவர் கோவக்காரர் ரொம்ப அப்படியே சாத்விகமாக மாறிடுவார். இது ரெண்டு காரணமும் இருக்குது, அதுக்காக பெருமாளுக்கு நித்தியப்படி திருவாராதனம் பண்ணணும். பெருமாளுடைய திருமேனியை பார்த்து பார்த்து பண்ணும்போதே சாத்விக குணம் வளரணும் இல்லையோ, இதெல்லாம் இருக்குது. இப்போ பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அமுது பண்ணணும்னா பெருமாள் பிரசாதம் மாத்திரம் நமக்கு உத்தேசம், அது மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் போய் அங்கே போய் இங்கே போய் பசிக்கிறது கொள்வது இதெல்லாம் ஒன்றும் தள்ளுபடி தான் இல்லை, ரெண்டாவதாக வேணால் சொல்லிக்கலாமே வழிய, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெருமாள் பிரசாதம் மட்டும் உட்கொள்ள வேண்டும் அவ்வளோதான், வேறு பேச்சே கிடையாது அங்கே. ரெண்டாவது
பெருமானுடைய பிரசாதம் உத்தேசம் சாப்பிடலாம், நிச்சயமாக பண்ணலாம். ரெண்டாவது ஆச்சாரியருடைய பிரசாதம் நமக்கு வேணும். ஆச்சாரியர்கள் அமுது பண்ணினது மிச்சல் கிடைக்காது, ஆனால் அது உத்தேசம், அதுவும் சாப்பிடலாம். அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை இருந்தாக்க அப்பாவினுடைய மிச்சல், அவர் சாப்பிட்ட மிச்சலை பிள்ளை சாப்பிடலாம். ஜேஷ்ட பிராதா அண்ணா அவர் சாப்பிட்டுட்டார்னா அந்த மிச்சலை சாப்பிடலாம். ஆனால் இதில் இன்னொன்று சேர்த்துருக்கா, பரம பாகவதருடைய உச்சிட்டமும் உத்தேசம் அப்படி சொல்லியிருக்கா. இது பெருமாள் சொன்னது ஒரு வழி, எனக்கு திருவாராதனம் பண்ணாமல் எனக்கு கண்டரோலை பண்ணாமல் நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டு நீயே மகிழ்ந்தாயானால் அது சாப்பாடு இல்லை அமேயம் வாண்டாம், கொள்ளத்தக்கது அண்ணு தள்ளத்தக்கது அப்படின்னு துல்லியமாக கண்ணன் பெருமான் கீதையில் சொல்லிட்டார். இப்போ பெருமாள் பிரசாதம் நமக்கு வேணுமோ இல்லையோ, அப்போ நிச்சயம் திருவாராதனம் பண்ணணும். கார்த்தால் மட்டும்தான் கண்டரோலை பண்ணணும்னு தயவு பண்ணி தப்பாக எடுத்துனுடாதுங்கோ, திருவாராதம் பண்ண உடனே தான் இவர் கண்டரோலை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதனால சாயந்தரம் தளிக பண்ணதை நான் கண்டரோலை பண்ணாமல் நானே சாப்பிட்டுட்டேன் சொல்லவே கூடாது, அதையும் கண்டரோலை பண்ண வேண்டும். பாலா பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு முன்னாடி அவரை நிலக்கதவு நீக்கி நாயகனான நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ்தரவா என்று சொல்லி நேயநிலையும் நீக்கு அப்படின்னு சொல்லி பெருமாளை எழுந்துருளை பண்ணுறமோ இல்லையோ, முதல்ல எழுப்பி விடுறமோ இல்லையோ. அவர் எழுப்பி விடும்போதே இவருக்கு பால் பிரசாதம் அப்படியே காய்ச்சாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப அது பாட்டு குளிர் சாதன பொட்டிலேருந்து உள்ளேருந்து எடுத்து வெளியில் கொண்டு வந்து நேராக அப்படியே காட்ட வேண்டாம், அதுக்காக ரொம்ப சூடாக இப்போ தான் காஞ்சிருக்கு பொங்கி வந்திருக்கு அப்படியே அடுப்புலேருந்து அப்படியே கண்டரளவும் பண்ணக்கூடாது, ஆறு இருக்கணும், ஆறு வச்சு பெருமாளுக்கு கவோஷ்டமாக பெருமாளுக்கு பாலை கண்டரோலை பண்ணுவது விஸ்வரூப தரிசனம் போல். விஸ்வரூப தரிசனத்துக்கு பால் தானே அதை பண்ணுற கண்டரோலை பண்ணுறா, அதை போல் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன பண்ணணும், இப்போ நம்ம தேர்த்தம் இப்போ நம்மளே எடுத்து தேர்த்தம் ரொம்ப தாகமாக இருப்பா, வெயில் ஆரம்பிச்சுடுது ஆரம்பிச்சுடுது, வைகாசி வருது வைகாசி வருது, சித்திரை வருது, மாசி பங்குனி ஒரே வெயில் அடிக்குது அப்படிங்கிற மொழியோ, தேர்த்தம் எடுத்தனா அப்பா என்ன தாகம் என்ன தாகம் என்ன தாகம் அப்படின்னு வேறு ஆயாசப்பட்டுவார். அதுக்கு பதிலாக அப்படியே சாப்பிடுவது, உண்ணும் சோறு பருகினி தின்னும் எல்லாம் கண்ணன், உண்ணும் சோறு பருகினி தின்னும் வித்தலையும் எல்லாம் கண்ணன், உண்ணும் சோறு கண்ணன் அப்படின்னு, உண்ணும் சோறு பருகனி தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு அந்த பாசுரத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளோட அப்பா அப்படி சாப்பிடுவோம்ல, அப்பான்னு வெறும்னு சொல்கிறது போல கண்ணன்னு சொல்ல போகிற அப்பானா அவரை தான் குறிக்க போகிறது. ஆனால் அதில் ஆழ்வார் பாசுரத்தை சொல்லிட்டு பருகனீர் கண்ணா அப்படி சொல்லுங்கோ சாப்பிடும்போது. ஏன்னா ஸ்ரீகள்லாம் நமக்கு புருஷாளெல்லாம் பரிசேஷனம் பண்ணோம், உத்தராபோஷம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பரிசேஷனம் பண்ணோம், எல்லாம் பண்ணிவிட்டு அவள் எடுத்து அமுது பண்ணணும். பரிசேஷனம் அவசியமாக பண்ணணும், அது பண்ணியே ஆகணும், நான் தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. அதனால் பரிசேஷனம்ங்கிறது பண்ணத்தான் வேணும். அதை பண்ணிட்டு பெருமாளுக்கு அமுது பண்ணின பிரசாதங்களை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அமுது பண்ணியிருக்கா, அதை உட்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை எடுத்து பல்லில் படாமல் சேர்த்துக்கணும்னு அவரவர்கள் பிரகஸ்பதிகள் சொல்லியிருப்பா. அதை போல தான் பண்ணணும். இப்போ ஸ்ரீகள் என்ன பண்ணுவாள், அவள் என்ன பண்ணுவானா, பிரசாதத்தை கண்ட உடனே அப்படியே ரொம்ப பசியாக இருந்தது அப்படியே எடுத்து வாழப்பட முடியா முடியாது. கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை சொல்ல வேண்டும். அடியே ஒரு இடத்துல ஒரு திருவள்ளரை, திருவள்ளரைக்கு பக்கத்தில் பூணாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, கிராமத்து மக்கள் அங்கே இருக்கிறவாள் பரமசி வீட்டவாள், அவளாக திருவள்ளரைக்கு வருவா, தேர் உற்சவம் திருத்தேருக்கு வருவா, அப்பப்போ உற்சவங்கள் நடக்கிறதுருந்தால் பங்குனி உற்சவம் வந்துடும், பங்குனி மாதம் உற்சவம் வரும், அந்த உற்சவத்துக்கெல்லாம் வருவா. பரம பாகவதர்கள் சீவெட்டவர்கள் அவர்கள்லாம் அங்கிருந்து அந்த பாகவதர்கள்லாம் வருவா, வந்து பெருமானுக்கு தேருக்கு முன்னாடி அத்தனை ஆச்சரியமாக திருநாம சங்கீர்த்தனத்தை ரொம்ப அழகாக பாடுவா. திருவள்ளர பெருமாளுக்காக அத்தனை பாட்டுகள் எல்லாம் அவளே பண்ணி வச்சுருக்கா, எல்லாம் பாடுவா. அவர்கள்லாம் அப்படியே எங்கள் கிராமத்தில் உற்சவத்துக்காக திருமங்கையாள உற்சவத்துக்காக வந்திருந்தா, அப்போ எல்லோரும் உட்காந்துட்டு அமுது பண்ணணும், இப்போ பிரகாரத்தில் எல்லாம் இலையெல்லாம் சேர்த்துருக்கு அமுது பண்ணணும், உட்காந்துருக்கா எல்லாம் சேர்த்தாச்சு. அவள் பார்த்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, எல்லாம் உட்காந்துருக்கு, அதெல்லாம் உட்காந்துருக்கு, எல்லாம் உட்காந்து பிரசாதங்கள் எல்லாம் சாதிச்சாச்சு. சாதிச்சு எல்லாம் முடித்த ஒருபாடு எல்லாரும் ஒரே மிக்க சொல்கிறா, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பிறகுண்டு ஆம்பரி சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்பலையே தொடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கரணம் யாமணியோம் அடகுடுப்போம் அதன் பின்னே பார்சோரும் உடனே வீது முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு எல்லாரும் இந்த பாசுரத்தை அப்படியே அனுசந்தானம் பண்ணி அதுக்கப்புறமா அவர்கள் உட்கொண்டார்கள் பிரசாதத்தை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அவரவர்கள் ஆறாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம், இப்போ பிராமணர்களாக இருந்தால் அவர்களுக்கு பரிசேஷணம் அப்படின்னு உண்டு, அதை பண்ணத்தான் வேணும்.
அதே ஸ்திரீகள் என்ன பண்ணுவா, இந்த பாசுரத்தை சொல்லிவிடும். இந்த திருப்பாவேர சொல்லப்படும், இதை இதை வச்சுட்டு தான் பிரசாதத்தை வச்சுட்டு பெருமாளுக்கு எழுந்துரளை பண்ணி பிரசாதங்களை கண்டரோலை பண்ணோம்னா இந்த பாசுரத்தை சொல்லி தான் பெருமாளுக்கு கண்டரோல் பண்ணுறோம். நாலு நரம்படி சொல்கிறோம், இந்த பாசுரங்களை சொல்கிறோம். அப்போ அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணால் என்ன, அதையே பண்ணிட்டு நாம் உட்கொண்டுட்டு போகிறோம். இல்லைன்னா கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டு உட்கொள்ளலாம். இப்படி பெருமானுடைய பிரசாதம் உட்கொள்ளத்தக்கது, ஆச்சாரியனுடைய பிரசாதம் உட்கொள்ளத்தக்கது, தோப்பனாருடைய பிரசாதம் உட்கொள்ளத்தக்கது, ஜேஷ்ட பிராதா உட்கொள்ளத்தக்கது, பரம பாகவதர்களுடைய பிரசாதமும் உச்சிட்டமும் உகக்கும். அது மோட்சத்துக்கே ஹேது அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் இந்த பாசுரத்தில் திருக்கட்சி நம்பிகள் அவருடைய உச்சிட்டம் ஒன்று ராமானுஷர் பிரியப்பட்டார். திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லதையும் பார்த்தா, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. போனகம் என்று யாரெல்லாம் அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுக்கிறார்களோ அது நமக்கு உச்சிட்டம், உச்சிட்டமே நமக்கு உபாயம். உச்சுட்டம் சுபாவனம், உச்சிட்டம் சுபாவனம்னா அது மோட்சத்தையே கொடுக்க வல்லது என்று சொல்லிட்டா. அப்படி திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வார் என்ன சொல்லியிருப்பரோ அதே போல தமக்கும் அந்த உச்சிட்டம் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமானார் பிரியப்பட்டது ஆருடைய பிரசாதத்தை திருக்கச்சி நம்பிகள் மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே திருவோதாரம் செய்தவரான திருக்கச்சி நம்பிகளுடைய பிரசாதத்தை வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார் எம்பெருமானார். முதல்ல ஆச்சாரியராக இருக்கணும்னு வேறு பிரியப்பட்டார். இதுக்கப்புறம் நாளைக்கு வரப்போகிறது குலசேகரப் பெருமாளுடைய திருநட்சத்திரம். இதிலே ராமானுஜன் உத்தந்தாதியிலே 14வது பாசுரம், கதிக்கு பதறி வெங் காணவும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையத்தேன் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் வாதங்களே துதிக்கும் பரமை ராமானுஜன் என்னை சோர் விலனே என்ன ஆச்சரியமான பாசுரம் 14வது பாசுரம். இந்த பாசுரத்தால் ஆற மங்களாகனம் என்றார் திருவரங்கத்தமுதனான். பதிக்கும் கலை கவிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமரி ராமானுஷன். ஆருடைய பாதங்கள் துதி பெரியவருடைய பாதங்கள். இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறதான அர்த்தம் யாதுன்னால், குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பெரிய பெரிய திருமொழி பெருமாள் திருமொழி. அவர் மங்களாசனம் பண்ணது பெருமாள் திருமொழின்னு பாட்டுக்காரோ, அந்த பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை மங்களாசனம் பண்ணியிருக்கார். அந்த 105 பாசுரங்களையே, அது ஏன்னா சாஸ்திரத்துக்கு சாஸ்திரோக்தமாகத்தான் அத்தனை பாசுரங்களையுமே மங்களாகனம் பண்ணியிருக்கார். அதில் சொல்லுது, கதிக்கு பதறி வெங்காணமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையத்தேன். நமக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தர் பதறுகிறோம். கதிக்கு பதறினா மேலே போனோம், பெருமாளை சென்று சேர வேண்டும் சென்று சேர வேண்டும் சென்று சேர வேண்டும் என்று அந்த கதி எப்போ கிடைக்குமோ, ஏன்னா அவரவர்கள் கடைசியாக இப்போல்லாம் தோணாது, கடைசியாக படுத்துன்னு இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் ஞாபகமும் இருக்கணும், ஏன்னா ஞாபகம் இருந்தால் தான் அந்த எண்ணம் வரும். ஆனால் வாய் பேச வராது, வாய் பேச வராது, கண்கள் தெரியும், காது கேட்கும், பேச வராது. அப்படி ஒரு ஸ்திதியில் இருக்கும் பாருங்க, அப்போ தான் பாதி பேருக்கு என்ன வரப்படும், பெருமாள் என்னை கூப்பிட்டுட்டும் போகலாம் தேவலாமே மேலே கையை காட்டுவா. அது வரைக்கும் பெருமாள் சன்னதிக்கு வரமாட்டான், பெருமாள் சன்னதிக்கு அது வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கேயும் வரமாட்டா. ஆனால் இதுதான் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசுலேயே அந்த வைராக்கியத்தை வளர்த்து போயேன், சின்ன வயசுல இப்போ போனோம் இப்போ, ஏன்னா ஆழ்வார்களுக்கெல்லாம் அந்த நிலை தான் ஏற்பட்டது. ஏன்னா இங்கே என்னை இருக்க வைக்காதே சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ. நாம் எல்லாம் அது சொல்லதே இல்லை, பெருமாள் எப்போ கூட்டுன்னு போட்டோமோ போட்டமே, நம்ம இதுக்கு முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டே இருப்பானே. நமக்கெல்லாம் ரொம்ப அப்படியே திருடமான மனசு, அதுவும் இல்லாமல் ரொம்ப பக்குவப்படுத்தப்பட்ட மனது, ரொம்ப பக்குவம். ஏன்னா இப்போலேருந்தே எதுக்கு சுவாமி, சுவாமி பெருமாளை போய் நம்ம நிர்பந்திக்கக்கூடாது, பெருமாளை போய் கொண்டு போ கொண்டு போ நிர்பந்திக்கக்கூடாது. அப்போ பெருமாளே நம்ம நிர்பந்திக்கலாமா? அவர் என்ன சொல்லியிருக்கார், எப்போ முடியாதோ சரீராவசானே முக்தி, முக்தினா தேகாவசானே முக்தி, தேகம் முடிஞ்ச பிற்பாடு நமக்கு முக்தி அப்படி சொல்லியிருக்கு. ஆறு வார்த்தைகளில் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவபெருமாள் சொன்னது அதுதானே, அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையே வச்சு உபாயேது பிரபத்திச்சா அந்திமஸ்மிருதி வஜனம் தேகாவசானே முக்தி ஷாத் பூர்ணாச்சாரிய சமாசியா என்று ஆறு வார்த்தைகளை சொல்லியிருக்கார். தேகம் முடிஞ்ச பிற்பாடு முக்தி, நம்ம எதுக்காக அவசரப்படுறது? சில பேர் சொல்லுவா ரொம்ப திருப்தி, ஏன்னா அவளுக்கு இருக்கணுங்கிற ஆசை இருக்கிறவா தான் அதுமாரி சொல்லுவா. என்ன சொல்லுவானா, இருக்கட்டும் சுவாமியாலாம் பெருமாள்லாம் வாட்டு, நீ வாடு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுங்க, நல்ல இடம் நல்லா இருக்கணும், என்ன சந்தோஷமாக இருக்கலாம், அதை விட்டு என்னவோ நீங்கள் வாட்டுக்கு ஏதோ போனோம் போனோம் சொல்லிட்டே இருக்கல. பெருமாளுக்கு தெரியும் சுவாமி, அவர் தெரியாதா, நம்மளை படைச்சவர் அவர் தெரியாத சொல்லுவோம் அப்படின்பா. அப்படி கதிக்கு பதறி வெங்காணமும் காடு கல்லும் மலை கடலும் எல்லாம் இதெல்லாம் சூடு ஏறும்படிக்காக
கொள்கையத்தே நிறைய நிறைய பண்ணிருக்கேனே, இப்படியெல்லாம் சூடுபிடிக்கும்படியாக நிறைய நாம் பண்ணணும், பெருமாளை போய் சேரணும் சேரணும்னு ஏதாவது தவம் பண்ணோமா? ஏதும் பண்ணலையோ, ஒரு தவம் பண்ணவில்லை. கோரமாதவம் செய்தனல் கொள்ளறியேன் திருப்பானாடு சொல்லார். கோரமான பெரிய தவங்கள்லாம் நான் செஞ்சேனா ஒன்றும் செய்ததாக தெரியவில்லையே திருப்பானாடு சொல்லிக்கிறார். அப்படிலாம் ஒரு தவம் செய்யவே இல்லைனா அதை போல இங்கே சொல்கிறார். கதிக்கு பதறீவன் காணவங்கல்லும் கடலமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை அத்தேன். பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் வாதங்களே, இது யாருன்னா இப்படிலாம் நாம் இல்லை, ஆனால் யாரை நம்ம பற்றிருக்கோம்? ஆறு ராமானுஜர் யாரை பற்றிருக்காருனா, பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் வாதங்கள். இந்த இடத்துல ஒரு சொல்ல அப்படியே மாற்றிக்கணும், கலை சொல்லுன்னு மாற்றிக்கணும். அதை இங்கே முதல் வார்த்தை முதல் அடியில் வரும்போது கதிக்கு பதறி வெண் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையத்தேன். கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கொழிக்கோன் குலகரன் சொன்னார்னு சொல், இவருக்கு திருநாமமே அவரே சொல்லிக்கிறார். கொல்லிகாவலன் அந்த பக்கம் ஒரு கொல்லி இதரவஞ்சி கடத்துல திருவதாரம் பண்ணார். கொல்லிகாவலன் கோழிக்கோன் கூடல் நாயகன் இதெல்லாம் அவருக்கு திருநாமங்கள். எப்படி திருவங்கையாழ்வார் சொல்லிப்பார், ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாரிசியம் கொங்குபுகழ் மங்கையர்கோன் என்று நிறைய திருநாமங்களை அவரே சொல்லிக்கிறார். சீர்காழி மங்களாகரன் பதிகத்தில் அவரே சொல்லிக்கிறார். இதெல்லாம் எனக்கு பேர் உண்டு, ஆறு தெரியுமா, நாம் தான் இருக்கக்கூடியதான ஆசிகவி என்று சொல்லிக்கிறார். அவரே திருவங்கையாழ்வார் சொல்லிக்கிறார். இதெல்லாம் சாத்திகமான அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. ஆழ்வார்களுக்கெல்லாம் சாத்திகமான அகங்காரம், நான் சொல்லிக்கிறேன், ஞானத்தமிழ் புரிந்தனான்னு சொல்லுவான், ஆறான்னு சொல்லிப்பாளா, இந்த லோகத்தில் சொல்லிப்பாருனாவா, மயர்வர மதிநலம் அருளப்பெத்தமையினாலே அது உக்கும் புகக்கும் அவர்களுக்கு. நாம் எல்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போது கலை கொல்லி காவலன் சொல், அப்போ இங்கே கலைக்கவி பாடும்னு இருக்குது. இந்த கலையை போடுங்கோ அங்கே சொல்ல ரெண்டு சேருங்கோ கலை சொல் அப்படின்னு வரும். இந்த கலை சொல்னால் என்ன அர்த்தம்னா, சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடியதான அர்த்தங்கள். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ, சாசனாது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தானே செய்யணும். சொல்லாதே செய்யாது இதெல்லாம் விருத்தமாக இருந்ததுன்னா பாபங்கள் நமக்கு வரும். சொன்னதை செய்யணும், சொல்லாத செய்யக்கூடாது. இது ரெண்டுக்குமே மாற்றி நடந்துருதுன்னா நாலு விதமாக பாவம் வந்துடுது. அப்போ பாவம் நிறைய வந்துடுது. சரி சொல்லாமல் இருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லதுன்னு வேறு நினைக்கிறேன், அதனால் பண்ணி பார்க்குறேனே பாவம். சரி செய்யாதேன்னு சொல்ல இடத்துல செஞ்சுட்டேன் பாவம், செய்யுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் சுவாமி செய்யுன்னு சொல்லியிருக்கு அது என்னவோ சரின்னு எனக்கு தெரியல அதனால் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னால் அதுவும் பாவம். இப்போ நாலு விதமான பாவங்கள் நம்மை பிடித்தால் இது எண்ணிக்க முடியாது, இது நித்தப்படியே நடந்துகிட்டே இருக்கும், நித்தப்படியே பாவம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ கலை சொல் என்னால் எப்படி சாஸ்திரோக்தமாக ஒரு அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தங்களையே கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே இப்படி சொன்னது ஆறு, இந்த கலை சொல்லை சொன்னது ஆறு என்னால் குலசேகர பெருமாள். குலசேகர ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார், முதல்ல திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணு நகல் என்றுகளோ கழிக்கு நாளே. முதல்ல வாரி வாயூரோர் இறைங்கூறு துதங்களார்ந்தன் முதல்ல ஆரம்பிக்கிறது. இருளிரிய சுழர்மணிகள் எமைக்கு நிறுத்தி என்னும் குலசேகர பெருமாள் பெருமாள் திருவிழா முதல்ல ஆரம்பிக்கிறார். அங்கே பொன்னிவருடைய திருவடி அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தார். பொன்னின்னா காவேரிக்கு பொன்னின்னு பேர், அது வருடக்கூடியதான திருவடி பெருமாளுடைய திருவடி, அதை திருவடின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தார். நடுவில் அரசமர்ந்தான் அடின்னு சொன்னார், இதே பெருமாள் திருவடியில் அரசமர்ந்தான் அடி என்று அங்கேயும் திருவடியும் மங்களாகரம் பண்ணார். கடைசியாக சொன்னார், நலந்திகள் நாரணனுக்கு நன்னுவாரே, நலந்திகள் நாரணன் அடிக்கு நன்னுவாரேன்னு கடைசி பதிகத்தில் தெள்ளை திருச்சித்திரகூடம்னு சிதம்பரம்னு சொல்ல முடியும், அந்த கோவிந்தராஜ பெருமாளுக்காக மங்களாகரம் பண்ணும்போது அப்படி சொன்னார் அங்கே. அப்போ நான் அடியிலே ஆரம்பித்தார், திருப்பாவேலையுமே அடியிலே ஆரம்பித்து அடியிலே முடித்தாள் ஆண்டாள். இங்கே குலசேகர ஆழ்வாரும் அடி முதலாக மத்தியமாக ஈராக இப்படி பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமணி ராமானுஜன். அப்படி குலசேகர பெருமாள் என்ன மங்களாகரம் பண்ணாரோ அதையே அவரையே அவருடைய பக்தர்களையே அவரையே எல்லாம் என்று கொண்டு கொண்டிருக்கக்கூடியதான பாதருடைய திருவடிகளையே துதிக்கக்கூடியதான ராமானுஜருடைய திருவடியை பத்த வேண்டும், அப்போ எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று திருவரங்கத்தம்பதினார் சொன்னார். அப்படி பார்த்தா போனகம் வேண்டும் என்று சொன்ன திருக்கட்சி நம்பிகளுடைய திருவோதாரமும் முத நாளாக எடுத்து, ஆருடைய திருவடி சம்பந்தம் வேணும் அவரையே துதிக்கக்கூடியது ராமானுஜர் என்று சொல்லப்படுவதான குலசேகராழ்வாருடைய திருநட்சத்திரமும் நாளைக்கு வரப்போகுது. அப்போ ரெண்டு பேருக்கும் உண்டதான தொடர்பு எம்பெருமானாருக்கு ஆழ்வாருடைய தொடர்பும் உண்டு, ஆச்சாரியராக திருக்கட்சி நம்பிகளுடைய தொடர்பும் திருவடி சம்பந்தமும் உண்டு. அப்பேற்பட்ட ராமானுஜருடைய சில திருநாமங்கள் ஆயிடுது நாழியாயிடுதுன்னு நினைப்பாங்க. இன்றைய தினமாக 94வது திருநாமம் நாராயண பிரதிஷ்டிதா அப்படிங்கிற திருநாமம். நாராயண பிரதிஷ்டிதன் என்ன,
இங்கே பக்கத்தில் கர்நாடக தேசத்தில் ஐந்து இடங்களிலே ராமானுஜர் நாராயண பெருமாளை எழுந்தருளப் பண்ணி பிரதிஷ்டாபனம் செய்தார். செல்வ நாராயணன் பெருமாளுக்கு, தீர்த்த நாராயணன் பெருமாள் இங்கேயும் உண்டு, அங்கே நம்பி நாராயண பெருமாள், கேசவ நாராயண பெருமாள், வீரநாராயண பெருமாள் எல்லாம் ஐந்து இடங்களில் நாராயணன் பெருமாளை பிரதிஷ்டாபனம் செய்த பெருமை எம்பெருமானாரை சேரும். அந்த திருநாமத்தை கொடுக்கணும்னா நாராயண பிரதிஷ்டிதா அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்துருக்கா. அதே போல் சம்பத் புத்திர விமோச்சகா, சம்பத் புத்திரன் எதிராஜ சம்பத்குமாரன்னு மேலக்கோட்ட திருநாராயணபுரத்தில் பெருமாளுக்கு திருநாமம். ஏன்னா பெருமாள் ஆருடைய பிள்ளைன்னா எதிராஜனுடைய பிள்ளை. எதுக்கு எங்கேயாவது குழந்தைகள் உண்டா சுவாமின்னா பூர்வாசிரமத்தில் உண்டு, அது வேறு. ஆனால் இவர் சொல்கிறார் எதிராஜ சம்பத்குமாரன் இப்போவே உண்டு அப்படிங்கிறார். ஏன்னா அவர் அங்கிருந்து தில்லியிலேருந்து கொண்டு வந்ததே பெருமாள் தானே, எம்பெருமானார் தானே. அப்போ எம்பெருமானார் அங்கிருந்து எழுந்துருளப் பண்ணி கொண்டு இங்கே திருநாராயணபுரத்துக்கு எழுந்துருளி அவரை பிரதிஷ்டாபனம் செய்தார். அப்படி இருக்கிறபடியினாலே அவருக்கு திருநாமம் யதிராசன், இவர் செல்வ நாராயணன். செல்வம் என்னால் சம்பத்து, நாராயணன் செல்வ நாராயணன் குமாரன், சம்பத்து குமாரன், சம்பத்குமாரன் எதிராஜ சம்பத்குமாரன் செல்வ நாராயணன். அதனால தான் அவருக்கு சம்பத் புத்திர விமோச்சகா என்கிற திருநாமம் அவருக்கு கொடுக்கப்படும். அப்புறமாக சம்பத்குமார ஜனகா என்னால் சம்பத்குமாரன் என்று சொல்லப்படுகிறதான செல்லப்பிள்ளைக்கு தந்தையாக இருக்கிறார். அவருக்கு ஜனகம் அப்படின்னா பிறப்பிக்கிறது இல்லையோ, அப்போ தந்தையாக இருக்காருனா தந்தையாக இருந்தால் அவளுக்கு தாய் தந்தையார் தோப்பனார் மூலமாக தான் நம்ம பழகிறோம். அப்போ இவர் தந்தையாக இருக்கிறபடினாலே சம்பத்குமார ஜனகா அப்படிங்கிற ஒரு திருநாமம் எம்பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் தோப்பனார் சாணம், அதனால தான் இங்கே எழுந்துள்ளிருக்கார். அந்த எதிராஜ தாயாருடைய சந்நிதிக்கு பக்கத்தில் தான் அவருடைய திருநா, அங்கேயும் அவருடைய சந்நிதி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தாயார் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முடிஞ்சாப்பில் இருக்கும். ஏன்னா மாமனார் அங்கே எழுந்துள்ளிருக்கிறான், அதனால தான் தாயார் எதுகிரி நாச்சியார் கொஞ்சம் அப்படி தலையை குனிஞ்சாப்பில் கொஞ்சம் வெக்கத்தோடு லஜ்ஜையோடு இருக்கிற போதில் அங்கே இருக்கும். இது இங்கே இருக்கக்கூடிய எதிராஜன், எதிராஜன் என்று சொல்லப்படுகிறதார ராமானுஜர், அங்கே இருக்கக்கூடியதான் செல்லப்பிள்ளை. இவர்களுக்கு எதிர்கிருணாச்சியார் இருக்கிறபடினாலே எதிர்கிருணாச்சியார் மருமகளாக, செல்லப்பிள்ளை பிள்ளையாக ரெண்டு பேர் இருக்கிறபடினாலே அங்கே ஜனகா சம்பத்குமார ஜனகா என்று 100 திருநாமம். 97 திருநாமம். 98 சாதுலோக சிகாமணி, எல்லாராலும் விரும்பப்படுவர் எம்பெருமானான். நல்லோர்களில் எத்தனை பேர், எத்தனையோ பேர் ஆச்சாரியர்களாக இருந்தா, ஆனால் அவர்களிடத்தே சரணம் புக்கார்கள் பல பேர். யாதவ பிரகாசரியே அவருடைய சரித்திரத்தை பார்க்குறோம், அவர் ஆச்சாரியனாக இருந்தார், கடைசியாக அவரே சிஷ்யனாக மாறினார். அதே போல் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் திருத்தி அவரையும் திருவடிகளிலேயே சேர்த்து கொண்டார். ஆரையும் தனியாக விட்டுட மாட்டார் எம்பெருமானார். ஆரெல்லாம் வராளோ எதிரிகளாக முதல்ல வருவா, ஆனால் அவர்களே எம்பெருமானாருக்கு ரொம்ப அணுக்கர்களாக போடுவா. அவருடைய திருவிழிலே விழுந்து எம்பெருமானார் இல்லைன்னா அதனால் முடியவே முடியாது சுவாமி அப்படிங்கிற அளவுக்கு மாற்றிடுவார். அதே போல தான் திருவரங்க தம்பதினார், இந்த ராமானுஷன் உத்தந்தாதி மங்களாகர மன்னரை திருவரங்க தம்பதினார், அவருமே எம்பெருமானாரோட முதல்ல ஒத்துப்போல ரொம்ப தமோகுணம் ரஜோகுணத்தோடு இருந்தவர் தான் அவர். பெரிய கோவில் நம்பின்னு பேர் அவருக்கு, அவர்கிட்ட தான் சாவியெல்லாம் இருந்தது. அவரையுமே திருத்தி பண்ணி கொண்டார், கூரத்தாழ்வானை விட்டு அனுப்பிச்சார், அனுப்பிச்சு அவரை அவர் மூலமாக திருத்தி பண்ணி கொண்டார். அதனால் நல்லோர்களாலே விரும்பப்படுபவராக இருந்தபடியினாலே அவருக்கு எதிரிகளை இவர் வசப்பட்டார்கள். இப்போ நல்லவர்களுக்கு ஏதோ நண்பர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எதிரிகளுக்கும் நல்லவர்களாக மாற்றி அவர்களையும் இவருடைய பந்தத்தோடு இணைத்து கொண்டபடியினாலே இவர்கள் நல்லோர்களாலே விரும்பப்பட்டவர்கள் மட்டுமன்று பகைவர்களும் இவருடைய திருவடிகளில் விழுந்து இவரையே ஆச்சரித்தார்கள் என்று சொல்லும் பொருட்டு அவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் சுவாமி எம்பெருமானார் சாதுலோக சிகாமணி என்று சொல்லுகிற திருநாமம். அதே போல் 99 சுப்பிரதிஷ்ட கோவிந்தராஜகா அப்படின்னு, சுப்பிரதிஷ்ட கோவிந்தராஜ பெருமாள் தெல்லையிலே இருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய சைவர்கள்லாம் நிறைய தொல்லைகளெல்லாம் விட்டா கடலில் கொண்டு போய் போட்டா எல்லாத்தையும் பெருமாள் சிலையே இல்லாமல் எம்பெருமானால் இருக்கா ஒன்றர். எங்கள் அப்போ இருந்து சோழராஜாக்கள்லாம் நிறைய கொண்டு போய் ஜலத்தில் போட்டா, அதுக்கப்புறமா எம்பெருமானார் உத்தரணம் பண்ணி அந்த பெருமாளை கொண்டு போய் கோவிந்தராஜ பெருமாள் பிரதிஷ்டாபனம் செய்தார். சுப்பிரதிஷ்டித்த கோவிந்தராஜகா அப்படின்னு கோவிந்தராஜ பெருமாளை அங்கே எழுந்துருளப் பண்ணி அவருக்கு பிரதிஷ்டாபனம் செய்த பெருமை எம்பெருமானாரை சேரும். அதுக்காக இந்த ஒரு திருநாமத்தையும் கொடுத்துருக்கா. கீழத்திருப்பதி பெருமாள் இருக்காரோ இல்லையோ, கீழத்திருப்பதியிலே கோவிந்தராஜ பெருமாள் அவரை எழுந்துருளப் பண்ணதும் ராமானுஜர் தான். 100வது திருநாமத்தோடு நிறுத்திப்போம். பூர்ண மனோரதா அப்படின்னா பூர்ணமான மனோரதத்தை பெற்றவர், மனோரதம் நிறைவேற்ற பெற்றவர். அவர் என்னவெல்லாம் நினச்சிக்கிறாரோ அவர் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ண மோட்சத்துக்கு போகணும் என்று சொன்னார். அவர் மட்டும் போனதில்லை, இருக்கக்கூடிய அடியவர்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார். ஆளவந்தாருடைய நியமனத்தின்படி நடக்கவும் அவராலே செய்ய முடிந்தது. இதெல்லாம் எப்படி முடியும் என்ன,
பெருமானுடைய பரம கிருபை இருந்தபடியினாலே, அவரே ஆதிசேஷனே கீழ்தங்கி வந்தபடியினாலே மனோரதம் நன்றாக நிறைவேற்றப்பட்டவர். ஏன்னா ஒரு சுவாமி வருவார், அந்த சுவாமி வந்தாக்கா சுவாமி அவர் கூட போனால் எல்லா காரியம் நடந்துடும் சுவாமி அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கே சில பேர் வாழ்க்கையில் நம்மளே பார்க்குறோம். அப்படி எல்லாம் நிறைவேறப்பெற்றவர் என்னால் அவருக்கு தான் பூர்ணமான மனோரதம், நல்ல மனது, நல்ல எண்ணத்தோட நல்ல காரியங்கள். அது அப்பப்போ எங்கேயாவது ஏதாவது வந்தாலுமே கூட நல்ல எண்ணத்தோடு பண்ணுற பாருங்க, வேறு ஒரு பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காமல் ஒரு காரியம் பண்ணோம்னா நல்லா தான் நடக்கும். அது எம்பெருமானாருடைய சரித்திரம், வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். பூர்ண மனோரதா அப்படிங்கிற திருநாமம் 100வது திருநாமம். 100னு சொன்னாலே ஒரு பூர்த்தி தானே, 100னு சொன்னால் ஒரு பூர்த்தியாக சொல்கிறோம். ஏதாவது ஒன்றுனா, ஏன்னா நம்ம புகார் கொடுக்கறது கூட 100 தானே அடிக்கிறோம். அப்போ புகார் கொடுக்க என்னென்னா அவள் நம்ம மனோரதத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான். அது கொடுத்ததே ஒருவேளை 100 அப்படின்னு கொடுத்துட்டா பாருங்க, அப்போ 100 அடிக்கிறோம். 100னு சொன்னால் சகஸ்திர சாக்காம், ஆயிரம் ஆயிரமான சாக்கைகள் கொண்டது வேதம். அந்த வேதத்தை தமிழில் கொடுத்தது நம்ம ஆழ்வார். சரி, சகஸ்ரநாமாம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் திருநாமங்கள் கொண்டது பெருமாளுக்கு திருநாமங்கள், ஆயிரம் திருநாமங்கள் உண்டு. அதை சுருக்கி 100 கொடுக்கலாம். அப்போ அதுக்கு சகஸ்திரநாமம் என்று சொல்லலாம், சதநாமாவளி என்று சொல்லலாம். அப்போ 100 8 108 என்று சொன்னால் அந்த 108 திருநாமங்களுக்கு உண்டான பெருமை. இப்போ 100 திருநாமங்களுக்கு உண்டான பெருமையை பார்த்துருக்கோம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த திருவாதிரையிலே இந்த போட்டியிலே சொல்லலாம் என்று சொல்லி, ஆழ்வார் பெருமானார் ஜீதரர்களுக்கு பல்லாண்டு பாடி, எம்பெருமானாருடைய திருவிழுக்கு பல்லாண்டு பாடி, குலசேகர பெருமாளுடைய திருவிழிகளுக்கும் பல்லாண்டு பாடி, திருக்கச்சிநம்பிகளுடைய திருவிழிக்கும் பல்லாண்டு பாடி, செங்கன் திருமுகத்தைச் செல்வ திருமாலால் இங்கு திருவிழி பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.